லோட் படத்தினுடைய ரிலீஸ் டேட் அறிவிச்சாச்சு. விஜய் படம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஏறக்குறைய நீங்கள் ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் பொங்கல் வரைக்கும் மாஸ் ஹீரோக்கள் அத்தனை பேரும் லாக் பண்ணிட்டாங்க அவங்களுக்கான மாதத்தை டேட்டை. இந்தியன் 2 ஜூன் மாதம் வந்து, கோட் வந்து செப்டம்பர், பேட்டையன் அக்டோபர் மாதம் அக்டோபர் 10 அல்லது 12 தேதி, அப்படியே தீபாவளிக்கு இல்லது வந்து அக்டோபர் மாதம் விடாமுயற்சி அப்படின்னாங்க, இல்லை தீபாவளிக்கு தான் அது. இந்த தீபாவளி விடாமுயற்சின்னா அடுத்த பொங்கல் திரும்ப அஜித் தான் குட் பேட் அக்லி. சரி, இங்கே ரைட் இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களான்னா, எல்லாம் பொதுவான ரசிகர்கள் தானே உங்களுக்கு, மதத்தை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை ரசிகர்னால் எல்லா தரப்புலேயும் தானே இருப்பாங்க. அது விஜய் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவரான பிறகு இந்த மத சாயல் எங்கேயும் தன் மீது விழக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். வந்து திரும்ப விஜயை ஆரம்பகட்ட காலத்திலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஜோசப் விஜய், அவர் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் விஜய்னு இங்கே சொல்கிறார். அவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் ஜோசப் விஜய்னு இருக்குது. அவர் வந்து பாவாடை இப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. வந்து அவர் வந்து அல்லேலூயா, அவர் சும்மா வந்து இங்கே வந்து இந்துக்கள் ரசிகர்களுக்காக வந்து தன்னுடைய படங்களில் இப்படிலாம் நடிக்கிறாரு, திருப்பாச்சி படத்தில் எலுமிச்சி பழத்தை வாயில் வச்சுக்கிட்டு சந்தனத்தை பூத்திக்கிட்டு அருவாள கவிட்டுலாம் நடிக்கிறதெல்லாம் நடிப்பு. அவர் உள்ளுக்குள்ளே வந்து இயேசுவை கும்பிடக்கூடியவர். அவர் கையெழுத்து அறிக்கையில் பாருங்கள், ஜோசப் விஜய் தான் போடுறாரு, விஜயின் போடலை. அவர் வந்து பட பூஜைகள் ஒரு ரொம்ப காலம் அது உண்டு. வந்து பட பூஜைக்கு விஜய் வந்தால் அங்கே கொடுக்குற திருநீரை நெத்தில் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் தெரியாமல் இப்படி அழைச்சிட்டு வார். அப்படி சிலதெல்லாம் போட்டிருந்தாங்க. வந்து சரி, அவரவரும் மதம் அவரவர்களுக்கானது, வந்து நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எஸ்ஏ சந்திரசேகரே பார்த்தீங்கன்னா பிறப்பால் ஒரு இந்து தான் வரும், அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். வந்து ராம்நாடு பகுதியை சேர்ந்த ஒரு ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் நாங்கள். வந்து சென்னையில் வந்து அப்படி நான் வந்து ஒரு 10 ரூபாய் இல்லாமல் பாண்டி பஜாரில் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். ஒரு சேனல் கூட அவர் ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது, ஆனால் நல்லாவும் இருந்தது. அவர் எந்த இடத்துல படுத்திருந்தாரோ அங்கே படுக்க வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து அதெல்லாம் இப்படி நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன். அப்போ எனக்கு உதவியவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் தான், வந்து ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி தான் எனக்கு உதவி பண்ணிச்சு. யாருமே எனக்கு இது பண்ணல. அந்த நன்றி கடன் ரொம்ப காலம் எனக்கு உதவி பண்ணாங்க, என்னுடைய படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்க. நான் முதல் படம் எடுப்பதற்கு அவள் தான் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய விழாக்களுக்கு, எங்களுடைய குடும்ப விழாக்களுக்கு வந்தவங்க, நான் ஏன் வந்து மதம் மாறக்கூடாது, ஏன் வந்து நான் இயேசுவை கும்பிடக்கூடாது, எங்கள் அம்மா வந்து பைபிள் கைமா தான் இருப்பாங்க, யார் விஜயோடைய பாட்டி அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் ஜோசப். இப்போது சரி, தமிழக வெற்றி கழகம் அதில் வந்து விஜய் தான் கொடுத்துருந்தார், ஒரு நெத்தியில் வந்து திருநீரோட போட்டிருந்தார். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா கொரட்டூர், சென்னை கொரட்டூரில் சாய்பாபா கோவில் கட்டியிருக்காரு தன்னுடைய அம்மாவுடைய ஆசைக்காக. சரி, விஜய் அப்பா கிறிஸ்துவர்னு சொல்கிறாரு, இவரும் ஜோசப் விஜய்னு போடுகிறார். அப்போ அவங்க அம்மா மட்டும் அப்படின்னா, அவங்க விஜயோடைய அம்மா ஃபேமிலி இருக்கு இல்லைங்களா, அவருடைய தந்தை அதாவது விஜயோடைய தாய் வழி தாத்தா வந்து வாகனி ஸ்டுடியோவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். இவங்களுடைய மாமாக்கள் தான் எஸ் என் சுரேந்தர், செல்வா, இவங்கெல்லாம். விக்ராந்த் வந்து பெரியமா பையன். அவரோட இவங்க எல்லாருக்குமே சங்கீதம் தெரியும். எல்லாரும் வந்து விஜயோடைய அம்மா சோபா சந்திரசேகர், அவங்களுடைய விக்ராந்தோடைய அம்மா, இவங்கெல்லாம் நல்ல பாடகி. இளையராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வந்து ஒரு மேடையில் வந்து என் கச்சேரிலாம் பாடியிருக்கல நீ அப்படின்னு வர்றது கேட்டு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை அந்த சாய்பாபா கோயில் வந்து தெரியாமல் கட்டியிருக்கிறார். அந்த கட்டி அந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா யாரையும் கூப்பிடல, ஏன்னா வந்து ஒரு கூட்டம் வந்திருப்பது. அதுக்கப்புறம் வந்து நான் ஆதன் சினிமா சேனலில் வந்து அந்த பொதுமக்களுடைய பைட்ஸ் எடுத்திருக்காங்க, அதை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. எங்களுக்கே தெரியாதுங்க, ஒரு 4:45 வந்து கும்பாபிஷேகம் பண்ணி எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க, ஆனால் விஜய் கோவில் தான் இது, ரொம்ப நாள் நல்லா சீரடியில் எப்படி இருக்குமோ அதே போல் கட்டியிருக்காங்க அப்படின்னு. இங்கே இந்து அப்புறம் இது இப்போ விஜய் இப்போ சோபா சந்திரசேகர் அவங்க வந்து தன்னுடைய கணவர் வந்து பைபிள் படிச்சுக்கிறாரு, ஜபம் பண்ணுறாரு, ஓகே அவருடைய விருப்பம். நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து சிவனை கும்பிட்றேன், நான் வந்து சாய்பாபா கும்பிட்றேன், இது என்னுடைய விருப்பம். இங்கே ஏ வெங்கடேஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வந்து செல்வா படம் வந்து விஜய்க்கு 2வது 4வது படம்னு நினைக்கிறேன், ஒரு ஆக்ஷன் படம் வந்து. அந்த படம் ஒகேனக்கல்ல ஷூட் பண்ணும்பொழுது அந்த ஒகேனக்கல் பாறையை பிடிச்சிக்கிட்டு தொங்குற மாதிரியான ஒரு காட்சி, அந்த காட்சிக்கு டூப் ரெடி பண்ணிட்டோம். இவர் வந்து விஜய் கேட்குறாரு, சார் சார் நான் டூப் வேணாம் சார், நானே பண்ணுறேன். எங்கே எவ்வளோ தூரங்க உங்கள் அப்பா வேறு சொல்லி அமைச்சிருக்காரு அப்படின்னு, ஏன்னா எஸ்ஐசி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, அவன் ஏதாவது துணிச்சலாக பண்ணிவிடுவான், வேணாம் அதுன்னு. வேணாம் சார், உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு வேணான்னே. இல்லை சார், அப்பாவுக்கு எதுவும் சொல்லாதீங்க, நான் தங்கிறேன்னா. இவருக்கு பயம் இல்லை, கீழே நெட்லாம் கட்டிட்டாங்க, கட்டிட்டாலும் வந்து ஒரு பயம் தானே, அவ்வளோ பெரிய உயரத்தில் அந்த நெட்டு பிச்சுன்னு போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது. அதுக்குள்ளே யாரோ லேண்ட்லைன் மூலிமா, அப்போ செல்ஃபோன் கிடையாது, எஸ்ஏசிக்கு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டவுடனே ஒரு பதட்டமாகி
ஒரு தனி ரூமில் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் வந்து இது அவருடைய நம்பிக்கை அவருடைய விருப்பம் வந்து. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா லக்ஷ்மன் சுருதி சென்னையில் வந்து மார்கழி மாதத்தில் சென்னையில் திருவையாறுன்னு ஒரு இசை நிகழ்ச்சி மிக பிரபலமான மிக பிரம்மாண்டமான ஒரு கர்நாடக சங்கீதம் தமிழ் இசை பாடக்கூடிய அத்தனை பாடகர்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு மாபெரும் விழாவாக இருந்தது. இப்போது அவங்க ஃபேமிலியிலேருந்து தவறிட்டாருன்னா அந்த நிகழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. மிக பிரம்மாண்டமான விழா அதில் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது. எந்த வருஷம் தெரியல அது ஒரு விழாவில் வந்து சோபா சந்திரசேகர் வந்து தியாகராஜருடைய கீர்த்தனை எல்லாம் பாடுவாங்க, மிக அற்புதமாக பாடுவாங்க. அப்போது அவங்க கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க மேடையில். அந்த காமராஜர் அரங்கில் சின்ன சலசலப்பு, என்னென்னா உள்ளே பார்த்திங்கன்னா திடீர்னு விஜயோடைய என்ட்ரி, விஜய் வந்து சொல்லாமல் வந்துட்டாரு. அவங்க அம்மா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வந்து, ஏன்னா கூப்பிட்டா கூட வராத ஒரு விஜய் வந்து, நீங்கள் வந்து அவருடைய ஃபங்க்ஷனுக்கே ரொம்ப வருந்தி கூப்பிட வேண்டிய இது, என் மகன் வந்து என்னுடைய கச்சேரி பார்க்க வேண்டாம்னு மைக்கை பிடிச்சி வா விஜய் உட்காரணும்னா ஒரு கூட்டம் வந்தாச்சு. இது பண்ண அதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க வந்து அவர் எதுவும் தொந்தரவு பண்ணிடாதீங்க, கிளம்பிடுவார் உட்காருங்கன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு நீங்கள் பாடுமா அப்படின்னு உடனே அவங்க ஒரு ரெண்டு மூணு கீர்த்தனைகள் பாடி முடிச்சுட்டு நான் மட்டும் நல்லா பாடுவோம்ல விஜய்க்கும் வந்து சில கீர்த்தனைகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேடையிலேருந்து கை காமிக்கிறார் வந்து எதுவும் கூப்பிட்றாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க அம்மாவை பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. விஜயோடைய சொந்த குரலில் பாடிக்கிட்டு இருக்காருல்ல, இப்போ இதுவில் கூட கோர்ட்டில் கூட ஒரு பாட்டு பாடிட்டு அது எங்கேருந்து வந்தது, அம்மாவோட வந்தது தான். இந்த இடத்துல எங்கே மதம் வந்தது, ஒரு தியாகராஜ கீர்த்தனை பாடு ஒரு இந்துக்கு ஒரு இந்து மதத்திற்கான ஒரு இதுவாக கூட அதை வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமாக அது பாடும்போது ஏன் விஜய் வந்து ஏன் உட்காருனாங்க வந்து இதெல்லாம் வேறு விஷயம் அது. தன்னுடைய தாய் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒரு சாய்பாபா கோயில் கட்டணும்பா அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வாங்கி கட்டியாச்சு, ரைட்டு எவ்வளோ சம்பாரிச்சாச்சு, எவ்வளோ பார்த்தாச்சு, எவ்வளோ பிரச்சனைகள். இன்றைக்கி வந்து ஒரு மதத்தின் பேரால் ஒருத்தரை அடையாளப்படுத்துறது சரியான விஷயம் கிடையாது. அதனால தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இது வந்து மத சார்பற்ற ஒரு கட்சியாக இருக்கும், மதங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஒன்று இருக்கும் அப்படின்னு அனித்தரமாக சொன்னது. அதனால் தான் ஓகே கோட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ், அதுக்கப்புறம் தளபதி 69 ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். அது வந்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடியவராக இருப்பார். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போ இந்த பரபரப்பு இல்லைங்களா, இதை விட 50 மடங்கு பரபரப்பு சட்டமன்ற தேர்தலில் இருக்கும். அது எப்படியாப்பட்ட பரபரப்பாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.